வரை பாட்னாவும் அலகாபாத்தும் அறியார். தமிழனாக பிறந்து தொலைத்ததன் கொடுமை, தமிழில் எழுதி வைத்ததன் கொடுமை. இவர் தமிழில் நடிகராக இருந்த காரணத்தால் தான் ஒரு பாரத ரத்னா விருது கூட இல்லாமல் போனது என்ற ஆதங்கத்தை நான் இங்கே கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் பதிவு செய்கிறேன். வடபுலத்தில் இருந்திருந்தால் அவருக்கு கிடைத்திருக்க வேண்டிய அங்கீகாரம் இது. நாம் அதையெல்லாம் பெற்றுத்தர தவறினோம். இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் நாங்கள் மணிமண்டபம் கட்டுகிற போது நான் நம்முடைய சந்திரசேகரனுடைய கோரிக்கையிலே கூட அவரிடம் தனியாக சொன்னேன், அவர் இங்கே பேசுகிற போது சொல்லிவிட்டார், இது நடிகர் சங்கம் கட்டவில்லை என்றதனால் தமிழக அரசு கட்ட வேண்டும் என்று. நான் தமிழக அரசை நம்பவில்லை, நாசரை நம்புகிறேன். ஏன் இப்போது இருப்பவர்களை நம்பவில்லையா என்று கேட்பீர்கள், அவர்கள் இங்கே வந்து சொல்லவில்லை, அதனால் நான் நம்ப முடியாது. நான் அரசியல் பேசவில்லை. உணர்வு இருந்திருந்தால் இந்த இடத்துல வந்து உத்தரவாதம் தந்திருக்க வேண்டும். ஆனால் நாசர் சொல்கிறார், இங்கே யாரும் வாக்களிக்கிறவர்கள் இல்லை, வாக்களிக்காதவர்கள் இல்லாத இடத்தில் வந்து பேசுகிற போதுதான் உண்மையான உணர்வோடு பேசுகிறார் என்று சொல்கிறார். நான் திருநங்கைகளுக்காக ஒரு தனிநபர் மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து 45 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு சரித்திரத்தை உருவாக்கினேன். அந்த திருநங்கைகள் மொத்தம் எத்தனை பேர், இந்தியாவிலேயே 450,000 பேர், தமிழ்நாட்டில் சில 1000 பேர், அவர்கள் என் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்காக அல்ல, இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய முடியும் என்ற உணர்வு. அதே போல அவர் இங்கு வந்து பேசியிருக்கிறார். நான் இவரை நம்புகிறேன், தம்பி கருணாசை நம்புகிறேன், பொன்வண்ணனை நம்புகிறேன். அவர் சொன்னார், இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நம்முடைய சந்திரசேகரன் மூலமாக கட்டுகிற போது ஆளுக்கு ஒரு செங்கல் கொண்டு வந்து தாருங்கள் என்று. எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்கள், நீங்கள் அத்தனை பேரும் ஒரு செங்கல் கொடுத்தாலே அந்த கட்டணம் கட்டி முடிக்கப்பட்டுவிடும். காரணம், அவ்வளவு ரசிகர்கள் சிவாஜிக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார். இதுதான் திறமை. பணம் ஒரு பொருட்டில்லை, முயற்சி ஒரு பொருட்டில்லை என்று சொல்லுகிற போது இப்பொழுதே கல்லுக்கு மொத்தமான செலவையும் அவர் சரி கட்டி விட்டார். ஆக எனக்கு நம்பிக்கை, மணிமண்டபம் நிச்சயம் உருவாக இருக்கின்றது. நாங்கள் முதல் முதலே 2006 ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்களின் காந்தி சிலைக்கு பக்கத்தில் நடிகர் கழகத்தினுடைய சிலையினை வைத்தார். அப்பொழுது அதற்கு எதிர்ப்பு வழக்கெல்லாம் கூட தொடுத்தார்கள். நாளை காலை இந்த சிலை இருந்தால் அகற்றிவிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடும் போல ஒரு செய்தி, சிலை வைக்கப்பட இருந்தால் தடை விதிக்கப்படும். அதனால் முதல் நாள் இரவே எல்லோரும் வைத்து இரவோடு இரவாக அந்த சிலையை கொண்டு வந்து நிறுத்தி சிவாஜிக்கு நிரந்தரமாக சிலையை செய்தார்கள். இந்த மணிமண்டபம் என்பது யார் எவர் என்பதில் அந்த பொறுப்பு நடிகர் சங்கத்திடம் இருக்கிறது. காரணம் வேறு யாரிடமும் இல்லை, இவர்களுக்கு தரப்பட்டது. நான் கூட கேட்டேன், அந்த சாலை அமைக்கப்பட்டு விட்டதா, இல்லாவிட்டால் நான் நிதி தருகிறேன் என்று சொல்வதற்காக நினைத்தேன். ஆனால் அதையும் இவர்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள். நான் என்றால் தனிப்பட்ட நான் அல்ல. இப்பொழுது அந்த இடம் இவர்கள் வர கை வர வேண்டும், மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும். அது கட்ட வேண்டும் என்பது இது என்ன மணிமண்டபம், இந்த அந்த கிண்டி சாலைகளை சென்றால் வரிசையாக இருக்கிறது, பக்தவத்சலத்திற்கு பக்கத்தில் காமராஜருக்கு ராஜாஜிக்கு என்று இருக்கிறது, அதிலே ஒன்றா என்றால் இது ஒரு மணிமண்டபம் என்ற பெயர் அல்ல, இது ஒரு உணர்வின் அடையாளம். இந்த ஊருக்கு வருகிறவன், வெளிநாட்டிலிருந்து வருகிறவன், வெளியூரிலிருந்து வருகிறவன் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பான், அண்ணா நினைவிடத்தை பார்ப்பான், பக்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு சிவாஜி மணிமண்டபத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணுகிற நிலை அவனுக்கு வர வேண்டும். அப்படி வருகிற போதுதான் அது சரியாக இருக்கும். நான் அவரோடு நெருங்கி பழகியவன், எனக்கு பல வகையிலும் அவருக்கு அவரோடு நெருக்கம். நான் அடிக்கடி அவர் வீட்டுக்கு செல்வேன். இப்பொழுது கூட நான் மேடைகளில் ஏதாவது ஒரு வகையில் சிலரை நான் நினைவு கூறுவேன். அந்த இடத்திற்கு தேவையோ இல்லையோ கொண்டு வந்து சேர்ப்பது. நான் எல்லா இடங்களிலும் பெரியாரை பற்றி பேசுவேன், அண்ணாவை பற்றி பேசுவேன். எங்கள் கட்சி கூட்டத்தில் நாங்கள் கலைஞரை பற்றி தான் பேசுவோம். இடையில் நான் ஒரு வார்த்தையை சொல்வேன், அநேகமாக எல்லா கூட்டங்களிலும் சொல்வேன், நடிகர் திலகம் அவர்களை நான் அந்த காலத்தில் தனியாக பார்க்கிற போது. சொன்ன உடனேயே அங்கே கொஞ்சம் கரவொலி எழும். நான் இது கரவொலிக்காக சொல்வதல்ல, நான் கரவொலிக்காக பேசுகிறவன் அல்ல. நான் முதல் முதலில் மேடை ஏற ஆரம்பித்த போதே எனக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான 2-1், கைத்தட்டலுக்காக பேசாது, நீ பேசுவதற்கு கைத்தட்டலாமே தவிர கைத்தட்ட வேண்டும் என்பதற்காக பேசாது என்று தான் சொல்லி தந்திருக்கிறார். நான் சிவாஜி என்ற பெயரை சொன்னவுடன் கைதட்டுவார்கள். அடுத்து நான் சொல்வேன், அவரை தனியாக பார்க்கிற போது என்னிடம் அவர் கொஞ்சம் கண்டிப்பான குரலில் பேசுவது போல பேசுவார். அதுதான் வீட்டில் கூட பேசுகிற போது நடிப்பது போல தான் இருக்கு, சாப்பிட்டியா அப்படிதான் கேட்பார். அது மாதிரி இனிமேல் நீயோ உன்னை சேர்ந்தவர்களோ மேடையில் பேசுகிற போது தமிழனை நன்றி இல்லாதவன் என்று பேசாது. ஏன் தெரியுமா, தமிழனை போல் நன்றி உணர்ச்சி உள்ளவன் யாரும் இல்லை, ஆனால் அவனைப் போல் ஞாபக மருதி உள்ளவனும் யாரும் இல்லை. அதுதான் நடிகர் திலகம்.
முதலில் எனக்கு கூட கொஞ்சம் என்னடா இப்படி எல்லாம் சொல்கிறாரு என்று தோன்றும். கடைசியாக அந்த நகைச்சுவை சிரிக்காமலே சொல்வார், நன்றி மறந்து ஞாபகம் மறதி அதிகம். எதனால்? நல்லது செய்ததையும் மறப்பான், நல்லதையும் மறப்பான், கெட்டது செய்தவனையும் மறப்பான். எனவே நீ வேறு மாதிரி பேசி அழிச்சுப்பான். விமான நிலையத்தில் பார்ப்போம், நான் அவர் பேசிக்கொண்டே வருவார், நான் அவரோடு செல்ல மாட்டேன், கொஞ்சம் நகர்ந்து நடப்பேன். ஏன் தெரியுமா? அவர் நடையை பார்க்க வேண்டும் என்பதை. அந்த ஒரு காலை ஊன்றி நடப்பார் பாருங்கள். அதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன கொடுப்பனைகள், அந்த கொடுப்பனைகளில் ஒன்று அவரை பார்ப்பது, அவர் நடந்ததை நடித்ததை பார்க்க. நான் இங்கே ஒரு தமிழனாக பேசுகிறேன், ஒரு மனிதனாக பேசுகிறேன், ஒரு ரசிகனாக பேசுகிறேன். இத்தனை திறமை மிக்கவர்கள் என் மண்ணிலே குவிந்திருந்த போது அவர்களுக்கு அடிப்படை மரியாதையை பெற்றுத்தராமல் தமிழன் வாழ்கிறான் என்பதுதான். இவர்களெல்லாம் கூட நல்ல கலைஞர்கள் தான். ஒவ்வொருவரும் ஒரு வகையில் நான் நாசருடைய நடிப்பை பார்க்கிற போதெல்லாம் நினைப்பேன், எந்த வேடத்தை ஏற்கிறாரோ அதை உணர்ச்சி பூர்வமாக செய்கின்றவர். காவிய தலைவன் படத்தில் ஒரு நாடக குருவாக வருகிற போது அவருடைய அந்த வேஷம் கோபப்படுகிறது, கண்ணீர் விடுவது, எல்லா படங்களிலும் ஒவ்வொன்றிலும். ஆக இவர்கள் சொல்வது, அது கருணாசியனுடைய நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லது பொன்மனனுடைய நடிப்பாக இருக்கலாம், இயக்கமாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் பின்னால் நடிகர் திலகம் இருக்கிறார் என்பதுதான். மனதிற்குள் யாரோ ஒருவர் இருந்து இயக்கிக் கொண்டுதான் இருப்பார். நான் இங்கே பேசுகிற போது எனக்குள் என் தலைவர், எங்கள் இயக்கம், எங்கள் அண்ணா, எங்கள் பெரியார், எங்கள் கொள்கைகள் என்று ஓடிக்கொண்டே இருக்கும். இயல்பாகவே அது தானாக ஊறிவிட்ட ஒன்று. அதுபோல இங்க இருக்கிற நீங்கள் எல்லாம் கட்சிகளை தாண்டியவர்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னோடு சேர்ந்தவர், சந்திரசேகரனை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று. ஆனால் இங்கே சிவாஜியின் ரசிகர்கள் என்ற முறையில் இந்த தாய்மார்களை பார்த்தபோது அதைத்தான் எண்ணினேன். ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வாய்ந்தால் கூட ஆள் வைத்துதான் அழைத்து வர வேண்டும். ஆனால் காலையிலிருந்து வந்து வேர்க்க விறுவிறுக்க இந்த வெயிலில் கொஞ்ச நேரம் குளிர்சாதன வசதி காரில் வேலை செய்யவில்லை என்றால் காற்று வீசினாலும் கோபம் வருகிறது. வீட்டில் இல்லை என்றால் எல்லோரையும் திட்டித்திருக்கிறோம், கொசுவை கூட திட்டித்திருக்கிறோம். ஆனால் இந்த வெப்பத்தின் கீழ் காலையிலிருந்து பட்டினி கிடந்த உங்களுக்கு, உங்கள் உணர்வுகளுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவோம். அவரை நேசிப்பவர்கள் தான். ஆனால் அவர் தலைமையில் ஒரு அமைப்பு நீங்கள் உணர்வோடு பாடுபடுகிற போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது தனிப்பட்ட யாரையும் பொறுத்தல்ல, ஒரு உயர்ந்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான். அவர் இருந்த போதும் யாருக்கும் தரவில்லையே என்று யாரும் கலங்கியதும் இல்லை, இனிமேல் வந்து தரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் நீங்கள் காலையிலிருந்து இந்த பட்டினி போராட்டத்தை நடத்தி இருக்கிறீர்கள். நான் உள்ளபடியே சொல்கிறேன், அவருடைய எத்தனையோ படங்கள் வந்துவிட்டன, எத்தனையோ நடிகர்கள் வந்து போய்விட்டார்கள், ஆனால் அவர் மறக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறார். காலங்களை கடந்து நிற்பார்கள். இவர்கள் தான் இலக்கணம் என்று நான் சொன்ன முகலியாசம் படத்தில் பிருத்திவிராஜ் கபூர் நடந்து வருகிற போது எனக்கு இவருடைய நினைவு தான் வரும். அப்படிப்பட்ட அவருக்கு நடிகர் சங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை அவர்கள் செய்யவில்லை என்பதை போராடி போராடி மனு கொடுத்து இருக்கிற போது ஏன் இதை செய்யவில்லை என்ற சிந்தனை கூட. காரணம், இது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, கேட்கிற உரிமை அதில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. மற்றவர்கள் கவலையை தான் தெரிவிக்கலாம், அரசு செய்ய வேண்டியது என்கிற போது போராட்டம் நடத்தலாம், அது வேறு. ஆனால் ஒரு இடத்திற்கு என்று கொடுத்து அரசாங்கமே கூட செய்திருக்கலாம். ஒருவேளை ஒருவர் செய்ய மறுத்தால் உணர்வு இருந்திருந்தால் நாங்களே செய்யலாம் என்று வந்திருக்கலாம். ஆனால் அதுவும் செய்யவில்லை என்கிற போதுதான் இவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். எனக்கு நல்ல ஒரு மன நிறைவு என்னவென்றால், வர வேண்டியவர்கள் வந்து வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். அநேகமாக விரைவில் மணிமண்டபத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாலாம் முடிந்து ஆரம்ப வேலை என்ற விழா நடக்க வேண்டும். அதில் நீங்கள் எங்க நாங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வோம். அங்கே அரசியல் எல்லாம் கிடையாது. இந்த சிவாஜி சமூக நல பேரவையும் இருக்கும், இதில் பங்கேற்ற எல்லோருமே இருப்பார்கள். ஆனால் அந்த நாள் வர வேண்டும், அது நடைபெற வேண்டும். நான் கூட சொன்னேன், ரொம்ப நாள் இந்த மணிமண்டபம் என்பதிலே ஒரு பெரிய சிறப்பு என்ன என்பதை விட அதில் தான் உணர்வு இருக்கிறது, ஒரு அடையாளம். நீதிமன்றத்திலே அபராதம் என்று 10 ரூபாய் விதிக்கிறார்கள் என்கிற போது என்பதல்ல, அது மாதிரி நடிகர் தலகத்திற்கு ஒரு மணிமண்டபம், ஒரு சிலை இருக்கிறது. திருச்சியில் ஒரு சிலை இன்னமும் மூடப்பட்டே நிற்கிறது பல ஆண்டுகளாக. இன்னும் பல இடங்களில் வர வேண்டும், வருவதில்லை. நம்முடைய அடையாளங்கள் என்பவை நம்முடைய வரலாறு, நம்முடைய இலக்கியங்கள், நம்மிடையே வாழ்ந்த ஞானிகள், நம்மிடையே நடமாடிய அறிஞர்கள், நமக்காக உழைத்த தலைவர்கள் என்பது நம்மை மகிழ்வித்த கலைஞர்கள். ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காலகட்டத்திலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், சமூக மாற்றங்கள் என்பதோடு கலையில் எந்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்பட்டது என்பதுதான் முக்கியம். கிரேக்க நாடு இந்த அளவிற்கும் உலக அளவிலே நினைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் உருவான இலக்கியங்கள் தான், அதில் பிறந்த கலைஞர்கள் தான், அதில் பிறந்த அறிஞர்கள் தான். ரோம் நாடு இன்னமும் பாராட்டப்படுகிறது என்றால் ஷேக்ஸ்பியரின் எழுத்துக்கள் கூட ரோமானிய தாக்கம் உண்டு.
இதிகாசங்கள் அங்கிருந்துதான் வந்தன என்பதை போல தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ சிறப்புகள், எவ்வளவோ இலக்கியங்கள், எத்தனையோ அறிஞர்கள், எவ்வளவோ புலவர்கள், அதில் கலைஞர்கள் என்று வருகிற போது முதல் கலைஞனாக எல்லோருக்கும் தலைமை வைக்கிற தகுதி பெற்றவராக நடிகர் திலகம் இருக்கின்றார். அவருடைய அந்த நடிப்பு அவராலே பயிற்சி பெற்றவர்கள். அவர் துரோணரை போல அவர் சொல்லித் தருவதில்லை. நான் அடிக்கடி கலைஞரை பற்றி சொல்வேன், அவர் எங்களுக்கு சொல்லித் தந்தது கொஞ்சம், நாங்கள் கற்றுக்கொண்டது அதிகம். அதுதான் இப்ப இவரை பார்த்தால் இவர் சொல்லித்தர வேண்டியதில்லை, இவர் நடிப்பை பார்த்து நாமே கற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி இவர்களெல்லாம் சிவாஜியை பார்த்து பார்த்து கற்றுக்கொண்டார்கள், இன்னமும் கற்றுக்கொள்வார்கள். அது எங்கே வரை வந்திருக்கிறது என்றால் நாசருடைய மகன் வரை வந்திருக்கின்றது. ஒரு தலைமுறையோடு நின்றுவிட்டால் அது வளர்ச்சி அல்ல, அது தேக்கம். ஆனால் தலைமுறைகளை தாண்டி தாண்டி எது மெருகேறுகிறதோ அதுதான் உண்மை. ஆனால் நான் ஒன்று உணர்கிறேன், வாழ்கிற காலத்தில் திறமையாளர்களை இந்த உலகம் மதித்ததில்லை, ஆனால் உண்டு ஓடுகிற நாட்கள் அவர்களுக்கு உயர்ந்த அங்கீகாரத்தை தந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு வேண்டுமென்றால், இன்றைக்கு மகாகவி பாரதி என்பவனின் பெயர் சொல்லாமல் தமிழ் இலக்கிய மேடைகள் இல்லை. உலகின் பல நாடுகளில் தமிழர்கள் வைத்திருக்கிற அமைப்புகளின் பெயர்களுக்கு பாரதி தமிழ் சங்கம். ஆனால் அந்த பாரதி இறந்து போய் சுடுகாட்டுக்கு தூக்கி கொண்டு போன போது அவனுக்கு பின்னால் அழுது கொண்டு போனவர்கள் வெறும் 14 பேர். பல பேருக்கு தெரியாது, ஒரு மாபெரும் கவிஞன் மறைந்த நேரத்தில் அவனுக்கு பின்னால் அழுது கொண்டு போனவர்கள் 14 பேர். ஆனால் அவனை உலகம் அங்கீகரிக்க நாளானது, பின்னாளில் வந்தவர்கள் உணர்ந்தார்கள். அதற்கு பின்னால் வந்தவர்கள் இவனைப் போல் ஒருவன் பிறப்பது அரிது என்று பாராட்டத் தொடங்கினார்கள். அதே போல நடிகர் திலகம் இருந்த நேரத்திலும் மரியாதை, மறைந்த நேரத்திலும் கண்ணீர். ஆனால் கொஞ்சம் காலங்கள் நகர்ந்து போகிற போது ஒரு சாதாரணமான ஒரு நிலைமைக்கும் அங்கீகாரத்திற்கும் போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் அது வெறும் புலம்பலாக, எங்கோ ரெண்டு வீடுகளில் படம் பார்க்கிற போது மட்டும் எழுகின்ற குரலாக இல்லாமல், இங்கே சென்னை கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இடத்தில் இத்தனை பேர் உட்கார்ந்து உணர்ச்சியாக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள், அதுவும் பட்டினி கிடந்து காலையில் இருந்து உணவு, இவர்களெல்லாம் நோன்பு இருந்ததை போல நீங்கள் இன்றைக்கு சிவாஜிக்காக பட்டினி கிடந்திருக்கின்றீர்கள், நோன்பு நோற்று இருக்கிறீர்கள். அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். எவன் ஒருவன் தன்னை வருத்திக் கொள்கிறானோ பிறருக்காக, யார் ஒருவர் தங்களை அடுத்தவர்களுக்காக அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்களோ அதனுடைய பலன் கிடைத்தே தீரும். அதனுடைய விளைவுதான் நான் நாடாளுமன்றம் என்று செல்லவில்லை என்பதை விட இங்கே வந்து கலந்து கொண்டேன். இதுவும் என் கடமைதான். அங்கே செல்வது மட்டுமில்லை, தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க செல்வதைப் போல அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பதும் எங்கள் கடமை என்ற உணர்வோடு நானும் இங்கே வந்திருக்கிறேன். நல்ல வேளையாக இவர்களும் இங்கு வந்தார்கள். இதற்கு முன்பு காலையிலிருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் வந்து உங்களை வாழ்த்தி இருக்கின்றார்கள். நம்முடைய ஒருமித்த உணர்வு அந்த மணிமண்டபம் வேண்டும் என்பது. நீங்கள் செங்கல் தானே கேட்டீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து தருவதற்கு வெறும் ₹1 என்று சொல்லுங்கள். சிவாஜி ரசிகர்கள் அத்தனை பேரும் சிவாஜி மீது பற்று கொண்டவர்கள் என்றால் உங்களுக்கு மிச்ச பணம் கூட நிச்சயமாக கிடைக்கும். பணம் இல்லை என்றால் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்கள். உணர்வு இல்லை என்று சொன்னால் நான் சந்திரசேகரன் அனுப்புகிறேன், உணர்வுகள் தானாக வரும். ஆனால் ஏதோ ஒன்று மணிமண்டபம் வேண்டும், அது வர வேண்டும் என்று சொல்வதற்கு காரணங்களை எல்லோரும் சொல்லிவிட்டோம். காலையிலிருந்து காத்திருக்கிற உங்களை மேலும் வருத்த விரும்பாமல், நிச்சயமாக உங்களுடைய பட்டினிக்கும் உணர்வுகளுக்கும் விரைவில் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையினை நான் பெற்றிருக்கிறேன். அதற்கு காரணங்களையும் சொல்லிவிட்டோம். அநேகமாக விரைவில் மணிமண்டபம் உருவாகும், தமிழ்நாடு அதை விழாவாக கொண்டாடும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையினை உங்களுக்கு தந்து இந்த உண்ணாவிரதத்தை நான் முடித்து வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் சந்திரசேகர் அவர்களுக்கு அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். ராம்குமார் சார் கொஞ்சம் கீழே இருங்க சார், கொஞ்சம் கீழே வரும் சார், இருக்கட்டும் இருக்கட்டும். உண்ணாவிரதம் இருந்தவர்களுக்கு இது போன்ற ஜூஸ் அனைவருக்கும் வழங்கப்படும். நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வரும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
திரும்பி கொடுங்க சார். என்ன சார் நீங்க There's no teacher.